ஸோ எடிட்டிங் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்கன்னா செகண்டாக வந்து எடிட்டிங் தான் வரணும். ஏன்னா எடிட்டிங் அவ்வளோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அந்த எடிட்டரை வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட ஃபிட்டாக அந்தமாரின்ட்டு ரொம்ப ஃப்ரெண்டாக க்ளோஸாக அவரை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க எடிட்டரை. ஸோ ஏன்னா வந்து அவருக்கிட்ட நீங்கள் க்ளோஸானால் மட்டும் தான் அந்த எடிட்டிங் ஒர்க்கை பர்ஃபெக்டாக வாங்க முடியும். ஸோ ஒரு ஓகே ஷாட்லாம் பண்ணி கரெக்டாக நீங்கள் எடிட்டிங் ரூம் எத்தனை வருவீங்க. ஸோ அவர் கூட இருந்து ரா கட்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. அந்த ரா கட்லாம் பண்ணி முடித்தோடனே எது தூக்கூடாது தூக்கூடாதுன்னு அவர் சூஸ் பண்ணிப்பார். அவர் கூட உட்காந்து நீ பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும் போதும். ஸோ அடுத்த பாயிண்ட் நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஷார்ட் வந்து ரொம்ப ரசித்து எடுத்திருப்பீங்க. அது எடிட்டிங் ரூம் வரும்போது ஒரே கிளிக் டெலிட்னு பண்ணிடுவாரு. அது நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எடிட்டருக்கு தெரியும் எந்தெந்த எமோஷன் எது இருக்கணும்ட்டு. அவரு சூஸ் பண்ணி அதை டெலிட் பண்ணா ஓகே பண்ணட்டும். அதுக்காக நீங்க வந்து ஏன் டெலிட் பண்ணீங்க அங்க ப்ராசஸ் எல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா அவருக்கு தெரியாது டெலிட் பண்ணுங்க டெலிட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. அது வந்து ஓகே இருந்தாதான் அங்க வைப்பாரு. அதுக்கு சம்மந்தமா இருந்தா மட்டும் தான் அங்க வைப்பாரு எல்லாம் தூக்கிடுவாரு. ஸோ அதுக்காக நினைச்சு நீங்க ஃபீல் எல்லாம் பண்ண வேணும். ஸோ தேர்ட் பாயிண்டா நீங்க ஷார்ட் பண்ணி பண்ணுவோம் ஒரு ஷூட் வந்து நீங்க லோ ஷார்ட்டோ இல்ல க்ளோஸ் ஷார்ட்டோ இல்ல வந்து ஹை ஷார்ட்டோ நீங்க வச்சிருப்போம். அது நீங்க எடிட்டிங் ரூம் வரும்போது அவர் வந்து ஷார்ட் பண்ணி டெலிட் பண்ணாரு நீங்க சொல்லுங்க ப்ரோ அந்த ஷார்ட் இந்த மாதிரி வச்சிருக்கேன்ட்டு சொன்னாதான் அவருக்கு அந்த ஐடியா வரும். அந்த ஐடியா வச்சு அவர் ஏதாச்சும் ஒரு பண்ணுவாரு. ஸோ நீங்க சொல்லாமட்டு டெலிட் பண்ணிட்டா அது நீங்க எடுத்தது வேஸ்ட். ஸோ எடிட்டிங்ல வந்து கட்டிங்ல வந்து ரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியம் சொல்றேன்னா. ஸோ ஒரு ஷார்ட் நீங்க கதவு திறக்கிற மாதிரி வைக்கிறீங்கன்னா அடுத்த ஷார்ட் வந்து கதவு மூடுற மாதிரியே இருக்கணும். ஸோ அவ்வளவு முக்கியம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஷூட்டிங் பார்ட்ல அந்த மாதிரி எடுத்தாதான் இந்த கட்டிங்ல வந்து எடிட்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ அவ்வளவு முக்கியம். ஸோ அதனால எடிட்டிங் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஷார்ட் பிலிம் எடுக்க பாருங்க. அவங்க டீம் வந்து ஃபில்மேக்கர் அவங்க சுத்தி இருப்பாங்க. அவங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம அவங்க ஃபேவரட் அட்டாக் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணி இஷ்டப்படலாம். பை.